வீடியோவில் டீம்ஸில் நீங்கள் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணுறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல ப்ளே ஸ்டோர் போகிறீங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இங்கே உங்களுக்கு டீம்ஸ் அப்படின்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால அப்டேட் மட்டும் கேட்குது, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ இதே மாதிரி தான் அப்லோட் நீங்கள் அந்த டீம்ஸை டவுன்லோட் பண்ணுறீங்க. இது முதல் ஸ்டெப். ஸோ டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்து மீட்டிங் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த மீட்டிங் லிங்க்கை கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் மீட்டிங் லிங்க்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மீட்டிங் லிங்க் வந்திருக்கும். இந்த மீட்டிங்கை லிங்க்கை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும், டீம்ஸ் வுட் லைக் டு ஓப்பன் டீம்ஸ் அலோவ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் இல்லையா. இங்கே வந்து நீங்கள் ஜாயின் அஸ் எ கெஸ்ட் அப்படின்றத தான் கொடுக்கணும். இங்கே உங்களோட நேம் கொடுக்குறீங்க, நேம் டைப் பண்ணிவிட்டு ஜாயின் அஸ் எ கெஸ்ட் அப்படின்றத கொடுக்குறீங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் இப்போ லாகின் பண்ணியாச்சுக்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்கான கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் இருக்கும். நீங்கள் பேசணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பேசலாம். இப்போ பேச முடியாது, நீங்கள் இதை கேட்குறதுக்காக. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா ஆன் பண்ணுறதுக்கும் இங்கே சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கேமரா ஆன் பண்ணிவிட்டு பேசலாம். உங்களுக்கு இப்போ மீட்டிங் வெயிட்டிங்கில் இருக்கீங்க, உள்ளே அவர் அலோ பண்ண உடனே நீங்கள் உங்களுக்கு கேமராவும் ஆன் ஆகும், வீடியோவும் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இவ்வளோ தான் கண்ட்ரோல், ஸோ சிம்பிள். நீங்கள் மீட்டிங் டீம்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கு இது தான் ப்ரொசீஜர். தேங்க்யூ. கால் கட் பண்ணோன்னா பண்ணியாச்சுன்னா நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா.